வெல்கம் டு கவின் குடில். இன்னைக்கு வீடியோவில் கீரை வளர்ப்பு முறை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைக்கீரை தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது கொஞ்சம் ஈஸியாக வளரும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன், நல்லாவே வளர்ந்துருக்குங்க. அதுக்கப்புறம் பாலக்கீரை போட்டிருந்தேன், பசலைக்கீரையும் பயிரிட்டிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இந்த முளைக்கீரை பற்றி என்னென்னலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயமோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வளர்க்கும் போது அதுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் இதை எப்படி இன்னும் கூட ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் போட்ட எஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பாட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிச்சது தான். அதுக்கடுத்து விதை வாங்கி இதை வச்சது தான். வேறு எந்த ஒரு எஃபர்ட்டும் இதுக்கு போடலை. எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றுற போல் இதுக்கும் தண்ணி ஊற்றுனேன். அதுவாக தாங்க இது மாதிரி வளர்ந்துருக்கு. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா செடி சில இடத்துல வந்து பெரிய பெரிய லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, சில இதில் குட்டி குட்டி லீவ்ஸாகவே இருக்கு. இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்கிறதுல ரொம்ப கிட்ட கிட்ட இருக்குது, ஒவ்வொரு செடிக்கும் இடைவெளி இருக்காது. இந்த கீரை வந்து நம்ம வீட்டு கிச்சனுக்காக உபயோகப்படுத்துறதுக்காண்டி போட்டதுங்க. அப்போது குறைஞ்ச இடத்துல எவ்வளோ நிறைய கீரை வளர்க்க முடியும் அந்த ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி வளர்த்தது தான். அதனால தான் நம்ம கேப் இல்லாமல் விவசாயிகள் வளர்க்குற மாதிரி வளர்க்காமல் இந்த மாதிரி வளர்த்துருக்கோம். 20 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீரை அறுவடை செஞ்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா 5 நாள் தான் ஆகுது, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு 20 நாள் ஆன கீரை எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இந்த முளைக்கீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 தடவை ஒரே பயிரில் அறுவடை செஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2வதாக போட்டது தான் இந்த கீரை. ஃபஸ்ட்டு நான் போட்டு அது நல்லாவே வளர்ந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 2 நாளில் அதை நான் அறுவடை செஞ்சிடுறேன். அந்த கீரை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே செழிப்பாக வளர்ந்துருக்கு இந்த கீரைகள் எல்லாமே. இது நான் ஒரு சின்ன பேக்கில் தாங்க வச்சேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பாட்டாக போடுறேன். இதில் நீங்கள் என்னோடய கீரை எப்படி வளர்ந்துருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதே கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு இலை எடுத்தாலே அதில் அத்தனை ஓட்டைகள் இருக்கும், அவ்வளோ பூச்சி தாக்குதல்கள் இருக்கும். வீட்டில் வளர்த்ததால் எந்த ரொம்ப ஒன்று பூச்சி தாக்குதல்லாம் இருக்காது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண அரிசி பை தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அரிசி பேக்கை நான் கீரைக்கு ஏற்றப்பில் அதை மாற்றியிருக்கேன். இந்த பேக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸி தான். அதில் தான் நான் இந்த கீரையை பயிரிட்டிருக்கேன். இந்த பேக்கோட ஆழம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. நான் மண் போட்டது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க இருக்கும், இவ்வளோ தான் மண் போட்டிருப்பேன். பார்க்கவே அழகாக பச்சை பசேல்னு உங்கள் கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இடம் இல்லைனா கூட மாடியில் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கில் வச்சு உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு மாடியில் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் கூட போதுங்க, உங்களுக்கு தேவையான கீரையை நீங்களே வளர்த்துக்கலாம். சொந்த வீடு இல்லை அப்படின்றவங்க, வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு வாசலில் கொஞ்சோண்டு இடம் இருக்கும். அப்படி இல்லைன்னா கிச்சனில் கூட நீங்கள் இந்த மாதிரி பேக் இல்லாமல் சின்னதாக ஒரு பாட் போட்டு அந்த பாட்லேயே தண்ணி உள்ள கீழே லீக் ஆகாமல் எப்படி வச்சு வளர்க்குறதுன்றது சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வளர்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வீட்டுக்கும் அழகை தரும். அதே போல் இந்த மாதிரி பச்சை பசேல்னு பார்க்குறப்ப உங்கள் மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்குங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாலக்கீரை போட்டிருக்கேன். பாருங்க நல்லாவே வளர்ந்துருக்கு. பாலக்கீரைலாம் உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கீரை, நீங்கள் அதோட இலைகளை எடுத்து எடுத்து விட அது பக்கத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரோ மாதிரி இருக்குங்க. இந்த ரோ ஃபுல்லாக கீரை வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறமா கீரை விதை வச்சேன். அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது. அப்போ தான் வளர்ந்து வரும்போது வெளியில் நல்லா விரிஞ்சு தெரியும், ஆனால் உள்ள அதுக்கான இடம் தேவையான அளவே நம்ம கொடுத்துருக்கோம். இதை பார்க்க பார்க்க உங்களுக்கே ஆசையாக இருக்கும் நம்ம வீட்லேயும் கீரை வளர்க்கணும்னு. அந்த அளவுக்கு இந்த கீரைகள் வளர்ந்துருக்கு.
நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கள் வீட்டு மாட்டி தோரத்துலேருந்து எவ்வளோ கீரை நான் அறுவடை செஞ்சேன்றதையும் இந்த கீரையை எப்படி பயிரிடுன்றதையும் உங்களுக்கு விரிவாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கவின் குடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.